ஹைடியூட்ஸ் வெல்கம் டு பச்சோந்தி இன்றைக்கி டே டூவை பற்றி பார்க்க போகிறோம் பாஸில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டஸ்டண்ட் எல்லாருக்குமே டாஸ்க் கொடுத்தாங்க அது என்னென்னா ஹவுஸ்மேட்ஸ்லாம் என்னென்ன கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்றத சக போட்டியாளர்கிட்ட எல்லாருமே சொல்லணும் அதுதான் என்னோடய டாஸ்க்கு இதோடய ஃபஸ்ட்டு கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா இசைவாணி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கினாங்க இவங்க கதையை சொல்லும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க அதாவது அவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்ததாகவும் அவங்க சொந்தக்காரங்களே வந்து அவங்களை ஒதுக்கி வச்சதாகவும் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க சொந்தக்காரங்க வந்து இசையோட பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு அடி நிலம் கூட இல்லாமல் தான் போவீங்க அப்படின்னு ஹர்ட் பண்ணதா சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து பிபிசியில் பெஸ்ட் உமன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க இந்த உண்மையான சிங்கப்பெண்ணுக்கு இந்த சிறிய பச்சோந்தியின் வாழ்த்துக்கள் இவங்களோட கதையை கேட்ட ஹவுஸ்மேட் எல்லாருமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்றதோட அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தான் சொல்லணும் இவங்களுக்கு வந்து பதினோரு லைக் அதுக்கப்புறமா ஆறு ஹார்ட் ரியாக்ஷன் கொடுத்தாங்க டிஸ்லைக் யாருமே கொடுக்கல அப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜு வந்து இசைக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கலைஞர்கள் நம்மளோட ஸ்டோரியை சொல்லி யாரையும் கஷ்டப்படுத்துறதோட அவங்கள வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொன்னார் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் ராஜா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுதுட்டார் அதாவது அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டார் கேமில் ரெண்டாவதாக சின்ன அக்கா அவங்களோட லைஃப் ஸ்டோரியை பற்றி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களோட கதையுமே வந்து இன்னொருத்தவங்களுக்கு குறைஞ்சது இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்கும் கரட முரடாக இருக்கும் அப்படின்றது மற்றவங்க சொல்கிறப்ப தான் தெரியுது சின்ன அக்காவுக்கு அவங்கள சேர்த்து அவங்க கூட பிறந்தவங்க எட்டு பேர் அதுவும் ரொம்ப கஷ்டமான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எட்டு குழந்தைங்களை வளர்க்க ஒரு குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரவங்க கதையை கேட்குறப்ப நம்மளை மாதிரி நம்மளை மாதிரி டெவலப் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இவங்களோட கதைக்கு வந்து ராஜி டிஸ்லைக் கொடுத்தாரு இருந்தாலும் அவர் எது கொடுத்தாருன்ற காரணமும் ஆனஸ்ட்டாக இருந்தது இது எல்லாமே டாஸ்க் பேஸ்டு மேட்டர் தான் இனி ஹவுஸ் ஹவுஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா தாமராக்கா அவங்களோட யதார்த்தமான சுபாவம் ஹவுஸ்மேட் எல்லாருக்கிட்டையும் மக்கள்கிட்டையுமே நல்ல வரவேற்பை பெற்று தந்துச்சு இது அது வரைக்கும் நடந்த எல்லா பிக்பாஸ்லேயுமே வந்து பிக்பாஸ் வந்து ரொம்ப பெரிய ஆளாக காட்டியிருப்பாங்க எல்லாருமே மதிப்பாங்க பயப்படுவாங்க அது பயப்படுறாங்களா இல்லை நடிக்கிறாங்களான்னு தெரியாது ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது நம்ம பிரியங்கா இருக்காங்களே அவங்க வந்து பிக்பாஸே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவரை பார்த்து வயசான பீஸு ஒத்தக்கண்ணை அப்படி இப்படின்ற மாதிரி கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் ஓகே பாய் டியூட்ஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது பச்சவந்தி பச்சோந்தி அண்ட் கீப் சப்போர்ட்டிங்